வெல்கம் சில்ட்ரன் லெட் அஸ் நோ பகுதியில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு நாம கவனமா படிக்கலாம். இதை வைத்து தான் நமக்கு எக்ஸசைஸும் வருது. இட்ஸ் எ சிம்பிள் கிராமர். கவனிக்கலாமா கொஞ்சம்? வள்ளி அண்ட் சிட்டு ஆர் லுக்கிங் அட் சம் பிக்சர்ஸ். வள்ளியும் சிட்டுவும் சில பிக்சர்ஸ பார்த்து ஏதோ பேசுறாங்க. என்னன்னு கவனிக்கலாமா? வள்ளி சேஸ் தட் இஸ் நிலா, she is my sister. அது இந்த படத்தில் இருப்பது. அது நிலா. she is my sister. திரும்பவும் நிலா இஸ் மை சிஸ்டர்னு சொல்லலாம். ஆனா நிலா என்ற பெயரையே திரும்ப குறிப்பிடாம she என்ற வேர்டை வள்ளி பயன்படுத்தி இருக்கா. she அப்படின்னா அவள். அவள் என்னுடைய சகோதரி. கேர்ள் சைல்டை குறிப்பிடுவதற்கு she என்ற வேர்டை நாம பயன்படுத்தலாம். அடுத்த பாருங்க, இந்த பிக்சரை காண்பிச்சு வள்ளி என்ன சொல்றானு. தட் இஸ் ராஜு, he is my brother. ராஜு யாரு? வள்ளியுடைய பிரதரா. so boy குறிப்பிடுவதற்கு he என்ற வேர்டை பயன்படுத்தி இருக்காங்க. he னா அவன். அவன் என்னுடைய சகோதரன். அடுத்து பாருங்க, சிட்டு ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. That is a belt. It is my belt. சிட்டு என்ன சொல்லுது? அது belt. Beltனே திரும்பவும் சொல்லலாம். It is அது. இட்டுனா அது. அது என்னுடைய belt அப்படின்னு சிட்டு சொல்லுது. அதற்கு வள்ளியும் yes it is your belt. ஆமா அது உன்னுடைய பெல்ட் தான் அப்படின்னு சொல்றா. அடுத்து சிட்டு கேக்குது, what do you say for two girls? ஒருவேளை ரெண்டு கேர்ள்ஸ் இருந்தாங்க நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேக்குது. அதற்கு வள்ளி ரிப்ளை, when we see more than one we say they are girls. ஒன்றை விட அதிகமான பேரை குறிப்பிடுவதற்கு they என்ற வார்த்தையை நாம பயன்படுத்துவோம். ஓகேவா? நம்ம பிரைமரி கிட்ஸ் சேனல்ல ப்ரொனவுன் என்ற ஒரு வீடியோ அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களுக்கு மேலும் தெளிவான விளக்கம் வேணும்னா அந்த வீடியோவையும் நீங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, லெட்டர்ஸ் பிராக்டிஸ்லயும் நாம இதை தான் பிராக்டிஸ் பண்ண போறோம். ரீட் அலவுட். ஆண்களில் பெரியவர்கள் அல்லது சிறியவர்கள் யாரையுமே குறிப்பிடுவதற்கு he என்ற வார்த்தையை நாம பயன்படுத்தலாம். அதே மாதிரி பெண்களில் சிறியவர்கள் மற்றும் பெரியவர்கள் இருவரையும் குறிப்பிடுவதற்கு she என்ற வேர்டை நாம பயன்படுத்தலாம். அடுத்து things னு படிச்சிருக்கோம் இல்லையா? உயிரற்ற மற்றும் உயிருள்ள பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை குறிப்பிடுவதற்கு it என்ற வார்த்தையை நாம பயன்படுத்தலாம். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த எக்ஸசைஸ் நாம செய்ய ஆரம்பிக்கலாம். Fill in the blanks with he or she or it. செய்யலாமா? இங்க யார் இருக்காங்க? girl. girl வந்தா என்ன எழுதணும்? she எழுதணும். sentence ஃபுல்லா வாசிக்கலாம். dash likes apples. இங்க ஆப்பிளை குறிப்பிடல, இந்த girl-ஐ குறிப்பிடுறாங்க. அதனால நம்ம she ன்னு எழுதி இருக்கோம். she likes apples. அடுத்து பாருங்க, பாக்ஸ் இருக்கு. டேஷ் இஸ் அ பாக்ஸ். என்ன வரும்? உயிரற்ற பொருள். இட். இட் இஸ் அ பாக்ஸ்னு எழுதணும். அடுத்து ட்ரீ இருக்கு. டேஷ் இஸ் அ டால் ட்ரீ. உயரமான மரம். எது? இட். ஹீ வராது, ஷீ வராது, என்ன வேர்ட் வரணும்? இட். இட் இஸ் அ tall tree. அடுத்து த பாயும் இருக்கு, பாலும் இருக்காங்க. சோ ரெண்டுல எதை குறிப்பிடுறாங்க அப்படிங்கறத நம்ம சென்டென்ஸ் வாசித்தாதான் புரியும். டேஷ் ஹேஸ் அ பால். யாரிடம் பால் உள்ளது? ஹியா ஷியா? பாயை குறிப்பிடுவதற்கு ஹீ என்ற வேர்டை பயன்படுத்தணும்னு நம்ம படிச்சிருக்கோம். சோ ஹீ ஹேஸ் அ பால். அடுத்து இந்த பிக்சரை கவனிங்க. டேஷ் இஸ் அ டீச்சர்.
கேர்ளா இருந்தாலும் உமனா இருந்தாலும் நாம ஷீன்ற வேர்ட் தான் பயன்படுத்தணும்னு படிச்சோம். She is a teacher. அடுத்து ஒரு மேனும் இருக்காங்க டாகும் இருக்கு. நாம சென்டென்ஸ் வாசிக்கலாம். Dash has a dog. டாகோட நேம குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப who has a dog? He has a dog. சரியாக புரிந்து கொண்டு ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ் ஸ்பெல் செக். ஃபில் இன் தி மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். நமக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸோட நேம் தெரியும், மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எழுதலாம். திஸ் இஸ் எ ஸ்டிக். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? இஸ்ட். இங்க டி வரணும். இஸ்ட் இ டி சி கேக்கு. அப்ப இங்க சி வரும். ஸ்டிக் எழுதிக்கோங்க. This is a box. B O X. Box. O ங்கற லெட்டரை எழுதிக்கோங்க. அடுத்து these are drums. Dr. நம்ம கிளஸ்டர்ல படிச்சிருக்கோம். Dr. இங்க இரு வரணும். Dr. A. Dr. இங்க இம்ன்ற எழுத்து வரணும். எம் எழுதிக்கோங்க. Drum is drums. ஆன்சர்ஸ் சரியாக புரிந்து கொண்டு எழுதிக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.